எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என் சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பேசும்போது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் அன்சை பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதாங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட்டம் ஃபென்ச்சிருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 67,920 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ வீக்லியில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ ப்ரைஸு இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே பார்த்தீங்கன்னா, வீக்லி கேண்டல் வந்து இந்த வாரம் ஃபார்ம் ஆயிருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜி டைப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஆல் டைம் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியல, வைக்க முடியாமல் என்னென்ன நடந்திருக்கு, ஒரு டோஜி டைப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே சொல்லுவேன் ஓகேங்களா, டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சுனா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸும் பையர்ஸும் சம பலத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டோஜி கேண்டலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கணும். ஒன்று, ப்ரைஸு இந்த ஹைக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு அடுத்த லெவலான 80-95 ரேஞ்சுக்குள்ளே போயிடும் ஓகேங்களா. அப்படி இல்லாமல் இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா, ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு அடுத்த டிமாண்டை நோக்கி போகும் ஓகேங்களா. ஸோ ஒருவேளை கீழே வந்து நம்மளுக்கு ஒரு விக் வச்சுட்டு இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா, அடுத்து ஃபர்தராக வந்து நம்மளுக்கு மேலே போகும். ஸோ நம்மளுக்கு இப்போது அடுத்த கேண்டல் என்னவா நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு இந்த லோ, அதாவது இந்த டோஜி கேண்டலோட லோவை கேண்டல் கட் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக எது விக்கு வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு, ஸோ டெய்லியில் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $53,000 சரிங்களா, இந்த ரேஞ்ச் வைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபிபொனாசி போட்டு பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஃபிபொனாசி போட்டு பார்த்தோம்னா இந்த ஃபிபொனாசியோட 50% ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இந்த டிமாண்ட் ஏரியாவும் நம்மளுக்கு இந்த ஃபிபொனாசியோட 50% ரேஞ்சு கீழே கரெக்டாக வந்து உட்காருது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த லோவை கட் பண்ணாதான் ஓகேங்களா, அதாவது வீக்லியில் இருக்க இந்த லோவை கட் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம வந்து சாலிடாக நம்ம இந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச், அந்த ஃபிபொனாசி 50% ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, ஸோ 55,000 50,000 ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து ப்ரைஸு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக்காக இருக்கும், நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஒருவேளை ப்ரைஸு நம்மளுக்கு இந்த லோக்கு கீழே வராமல் மேலே போய் கட் ஆகி க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளுக்கு இப்போ இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, ஸோ 80,000 to $95,000 ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடும் மார்க்கெட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சுன்னா மேபி நம்மளுக்கு ஒரு பெரிய கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து ஆல்ட் காயின்லாம் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ டெய்லியாக பார்த்த வைக்கோ நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபாலோ அப் கேண்டல் வருதான்றது பார்ப்போம் ஓகேங்களா. ஒருவேளை ஃபாலோ அப் கேண்டல் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் நல்லா பூஸ்ட் அப் மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த $80,000 வந்து ஈஸியாக போயிடும் ரைட் ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ சொலானோ ஓகேங்களா, ஊரில் இருக்க எல்லா காயினும் நம்மளுக்கு வந்து சிவப்பாக இருக்கும் போது சொலானோ மட்டும் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக போயின்னு ஓகேங்களா. சொலானா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீக்லியில் இருக்கிற டிமாண்ட் ஏரியாவை பிரேக் பண்ணியிருக்கான் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து அவன் பிரேக் பண்ணியிருக்கான் ஓகேங்களா. ஒன்றும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல, ஸோ பிரேக் பண்ணி இப்போ தான் பிரேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கான் ஓகேங்களா. ஸோ ஒரு அக்ரெசிவ் பம்ப் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் டைம் ஹை பக்கத்தில் சொலானா வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம எங்கே பையிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு $10 ரேஞ்சில் பை பண்ணியிருக்கோம். அதாவது ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $13 அந்த ரேஞ்சில் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இந்த ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்த ஆல் டைம் ஹையை உடச்ச பிறகு மேபி இதுவே கூட ஒரு நல்ல ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது சொலானோவில், அதாவது சேஃபர் சைடுக்கு நான் சொல்கிறேன், சொலானோவில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னத்துக்கு, நான் சொன்ன ரேஞ்ச் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு $13 ஒரு $15 அந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த $100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னத்துக்கு ஒரு $1,200 வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஏன்னா வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்துச்சு, ஆல் டைம் ஹையை தொட்டதும் கண்டிப்பான முறையில் ஒரு கரெக்ஷன் வரும் சொல்லணும் ஓகேங்களா. ஏன்னா
இப்போ வந்து பிட்காயின்ல ஓரளவுக்கு கரெக்ஷன் வரும்போது கூட சொலானா வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகலை. ஸோ அப்போ ஆல் டைம் தொட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ இந்த டைமில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா நான் அப்படி தான் பிளான், நான் ஆல்ரெடி வந்து இதுலேருந்து ஒரு 50% இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இன்னும் பேலன்ஸ் ஒரு 50% இருக்குது. அது ஆல் டைம் தொட்டதும் அது பேலன்ஸில் இருக்க 50% அமௌண்ட்டும் வெளியில் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்டை தான் ரன் பண்ண விடுவேன். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேடியை பார்த்துருவோம். ஸோ கேடியோட அடுத்த பையிங் ரேஞ்ச் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ கேடியை பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேடியை வந்து நம்மளுக்கு இந்த டிமாண்ட் சப்ளை ஏரியாவை தொட்டுருச்சு. அதாவது இந்த $2 $2.40 சொன்னேன் இல்லைங்களா, இது ஒரு சப்ளை ஏரியாவாக இருக்கட்டும். அழகாக அந்த சப்ளை ஏரியாவை தொட்டுட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நம்ம ஒரு ஃபிபொனாசி வரையிறோம். ஸோ வரையும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவன் வந்து 50% தொட்டுருக்கான், ஓகேங்களா? 50% தொட்டுட்டு மேலே போய் பவுன்ஸ் ஆகிட்டு திரும்ப வரான். ஸோ ஒருவேளை அகெயின் நம்மளுக்கு இந்த 50% கீழே கிடச்சிதுன்னா, $1.5 கீழே கிடச்சிதுன்னா, ஸோ அதாவது என்ன நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே $1 போதுமான குவான்டிட்டி பை பண்ணிட்டீங்க அப்படி பை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இது அகெயின் அகெயின் இன்னும் பை பண்ணாதீங்க, விட்டுடுங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? இல்லைப்பா நான் இன்னும் பை பண்ண வேலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. ஸோ இந்த இதில் வந்து சொல்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான், சரிங்களா? ஸோ இந்த $1.50 அந்த பக்கம் வரும்போது அகெயின் நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்படி போட்டு பார்த்தா அந்த 50% கிட்ட வந்து பார்த்தீங்களா. ஸோ அகெயின் நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து $1.50 கிட்ட வரும்போது இருக்குது, ஓகேங்களா? ரைட், நான் வாங்குவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வாங்க மாட்டேன். எனக்கு போதுமான குவான்டிட்டி நான் பை பண்ணிட்டேன். என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1.10 இருக்குது, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு போதுமான குவான்டிட்டி பை பண்ணிட்டேன். அதனால் மறுபடியும் வந்து கேடியில் நான் வந்து அதிகமாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி டம்ப் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கேடியை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, அடுத்த ரவுண்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த $2 உடைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த $2.40 வந்து உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உடச்சு தான் அகெயின் நம்மளுக்கு ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் தான் ஒரு மேசிவான ஒரு பம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த சப்ளைக்குள்ளே இருக்கிறவருக்குமே அக்கூமுலேஷன் ஏரியா தான், ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைக்குள்ளே இருக்கிறவருக்குமே நம்மளுக்கு வந்து அக்கூமுலேஷன் ஏரியா தான், ஓகேங்களா? அதான், ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து அக்குமுலேஷன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு. மறுபடியும் பம்ப், மறுபடியும் அக்குமுலேட், மறுபடியும் பம்ப், மறுபடியும் அக்குமுலேட், மறுபடியும் பம்ப் ஆகி அக்குமுலேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மேசிவான ஒரு புஷ் நடக்கும் மார்க்கெட்டில், ஓகேங்களா? ஸோ அதுக்கும் அக்குமுலேட் ஆகி அக்குமுலேட் தான் போகும். எந்த லெவலுக்கு இது அக்குமுலேட் ஆகுதோ அந்த லெவலுக்கு அக்ரெசிவாக மேலே பம்ப் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ரைட், ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த பையிங் ரேஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1.50 அந்த ரேஞ்சில், $1.55 $1.55 கீழே வந்து இது வந்து அடுத்த பையிங் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா XRP. ஸோ XRP என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, XRP அழகாக வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்காக ரெடியாக இருக்குதுங்க, ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டல் நான் போட்டிருக்கேன். ஸோ மந்த்லி கேண்டலில் பாருங்கள், அழகாக ஒரு ட்ரெண்டில் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னில் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆனதும் நல்ல ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த புஷ் பார்த்தீங்கன்னா $4 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? இது உடச்சதுன்னா மினிமம் கேரண்டி வந்து ஒரு $4 போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இதோட பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போ இருக்கிற ரேஞ்சே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான், சரிங்களா? ஸோ XRP ஆல்ரெடி வந்து ஹோல்டு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ BNB பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ BNB வந்து நடந்தது பாருங்கள், ரைட். ஸோ இந்த மாதிரி தான் XRP இப்போ நடிச்சிருக்கு, இப்போ நடந்திருக்கு, ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆனதும் பாருங்கள் எந்த லெவலுக்கு புஷ் கொடுத்துருக்கு BNB, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் XRP நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு பிரேக் அவுட் ஆனதும் நல்ல ஒரு புஷ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் XRP சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல புஷ் கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் எப்படி நடக்குதுன்ட்டு, ஓகேங்களா? ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொல்கோடாட். ஸோ பொல்கோடாட்,
ஸோ பொல்கோ டாட்டில் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, நம்மளுக்கு பொல்கோ டாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையை உடச்சிடுச்சு மார்க்கெட். நான் இதை அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஏரியா இருக்கு இல்லைங்களா, $9.8 8.50 இந்த சப்ளை ஏரியாவை ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு வீக்லியில். ஓகேங்களா, அதே மாதிரி டெய்லியில் பார்த்தா கூட நம்மளுக்கு அந்த சப்ளை ஏரியாவில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க ஒரு கடைசி கட்ட பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அகெயின் நம்மளுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து மேலே கண்டினியூ ஆகும். ஒருவேளை ப்ரைஸ் நம்மளுக்கு இன்னும் டீப்பராக புல் பேக் ஆகி கூட மேலே போகலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இது வந்து பிரேக் அவுட் ஆனதுனால ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ பொல்கோ டாட்டோட அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா $20 $23 இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சப்ளை நோக்கி தான் போகணும்னு எதிர்பார்க்குறேன். அந்த சப்ளை உடச்சிட்ட பிறகு நம்மளுக்கு டைரெக்டாக ஹால்டேமை பக்கத்தில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பொல்கோ டாட் ஏறுறப்போ நம்மளுக்கு அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பொல்கோ டாட் செயினில் இருக்கிற குசாமா KSM குசாமா யூனிவர்சிட்டி KSM. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த புல்கோட்டா செயினில் தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான முறையில் அக்குமுலேஷன் நடந்திருக்கு. அழகாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு சப்ளையை தொட்டுட்டு அந்த சப்ளையிலேருந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் அதே இடத்துல ரேஞ்ச் ஆகி நிற்குது. ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் நடந்திருக்கு. ஸோ $50 கீழே இருக்கிறவருக்கும் இது பையிங் ரேஞ்சு தான். ஓகேங்களா, ஸோ குசாமாவை பொறுத்தவரைக்கும் $50 கீழே இருக்கிறவருக்கும் இது பையிங் ரேஞ்சு தான். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆனவொன்னா அடுத்தது எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த எதை பிரேக் அவுட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, $70 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது எங்கே இருக்குது இதோட சப்ளை பார்த்தீங்கன்னா $15 $205. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சுக்கு போவோம். அகெயின் இதை பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ப்ரைஸு நல்லாவே வந்து ஒரு அக்ரெசிவாக புஷ் கொடுப்போம். சரிங்களா, ஸோ இங்கே இருக்க இங்கே இருக்க சப்ளை ஏரியா உடையணும். ஓகேங்களா, உடையிற மாதிரி தாங்க இருக்குது, கிட்டத்தட்ட உடையிற மாதிரி இருக்குது. அடுத்த புஷில் வந்து அது உடஞ்சிடும், உடஞ்சிதான் இந்த இங்கேருந்து இங்கே போகிறது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் நல்லா கன்சல்டேட் ஆகிருக்கான். ஓகேங்களா, ஸோ இதோட சப்ளையும் ரொம்ப கம்மி தான், 10 மில்லியன் தான் இதோட சப்ளைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கேமிங் ப்ராஜெக்ட் தான், இதுவும் நல்ல பர்ஃபார்ம் பண்ணும்போது சம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்கோ ஆல்கோவை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ ஆல்கோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்கோ தற்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு அழகாக ஒரு இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேலே நம்மளுக்கு ஒரு சப்ளை ஏரியா இருக்குது, 34 cents to 45 cents. இதுவும் நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த சப்ளைக்குள்ளே இருக்கிறவருக்கும் நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே பையிங் ரேஞ்சு தான். ஓகேங்களா, ஸோ இது உடைக்கிற பட்சத்தில் இதோட ஆல் டைம் ஹை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $3 கிட்டே இருக்குது. ஸோ அது வைக்க போகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா, இது ஃபண்டமெண்டல் மட்டும் நீங்கள் வந்து ஒதுரை செக் பண்ணிக்கோங்க, இதோட ஃபண்டமெண்டல் மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டலை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த ரேஞ்சை உடச்சிதுன்னா நல்லா பவர்ஃபுல்லாக மேலே போகிறதுக்கான, ஸோ அதாவது 45 சென்ட்டை உடச்சி மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா வீக்லியில், ஸோ ஃபர்தராக வந்து நல்லா பவராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இவன் ஒரு பையிங் ரேஞ்சில் தான் இருக்கான். ரைட்டுங்களா, ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ரைட், ஓகே ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருக்காங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டம் மட்டும் சொல்லிக்கிறேன், நான் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லைசன்ஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களும் அதில் ஓன் லைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸில் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ 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 எவ்ரி ஒன்.